தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என புகழப்பட்ட கோவை தற்போது ஸ்மார்ட் சிட்டி என்று அழைக்கப்படுகிறது. கோவையில் உள்ள குளங்களை சீரமைக்கும்படி துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இருந்த போதிலும் கோவை மாநகர சாலையில் சிறு மழை பெய்தாலே மாநகர சாலைகள் குளம்போல் காட்சியளிக்கும் என்பதற்கு இதுவே ஒரு சாட்சி. பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாத சாக்கடைகள், மேம்படுத்தப்படாத கழிவுநீர் மேலாண்மை, மழைநீர் வடிகால் போன்றவற்றால் கோவை மாநகரில் சிறு மழை பொழிந்தாலே குளமாக காட்சியளிக்கிறது. மக்களுக்கான இந்த அடிப்படை வசதிகளை மேம்படுத்தாமல் நகர கழிவுகளை தன்னகத்தே சுமந்து கொண்டுள்ள கோவை நகர குளங்களை அழகுபடுத்தும் பணிகள் மட்டுமே நடைபெற்று வருகிறது. இதற்காக பல கோடிகள் செலவிடப்பட்டுள்ளது. குளத்தை சுற்றிலும் அதன் பரப்பளவை மூடும் விதமாக மண் கொட்டி சாலைகள் அமைக்கப்படுகிறது. இதை அழகுபடுத்தும் திட்டத்தால் கோவை மக்களுக்கு எந்த பயனும் இல்லை. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கோவை கரும்புக்கடை சேரன் நகர் பகுதியில் கடந்த 6 மாதங்களுக்கு முன் கட்டப்பட்ட சுற்றுச்சுவர் மழையால் இடிந்து விழுந்ததே இதற்கு சாட்சியாகும். எனவே தரமற்ற முறையில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த தடுப்பு சுவரை கோவை மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அவர்கள், மாநகராட்சியினுடைய ஆணையர், ஸ்மார்ட் சிட்டியினுடைய அதிகாரிகள், இந்த வேலையை எடுத்திருக்கக்கூடிய ஒப்பந்ததாரர், பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினரனுடைய தலைமையில் ஆய்வு செய்து இதை மத்திய அரசாங்கத்திற்கு அறிக்கை அளிக்கும் வரை இந்த பணிகளை இவர்கள் தொடரக்கூடாது என்று இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு கடிதம் வாயிலாக தெரிவிக்க இருக்கின்றேன். எனவே மிகப்பெரிய பொருட்செலவில் நிதி ஒதுக்கப்பட்டு தரமற்ற முறையிலே கட்டப்பட்டு 6 மாத கால இடைவெளியில் இடியும் அளவிலே இன்றைக்கு இந்த வேலை முற்றிலும் தரமற்ற முறையில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. தரமற்ற முறையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உக்கடம் குளம் பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளையும் மத்திய அரசாங்கத்திடமிருந்து அதிகாரிகளை அழைத்து வந்து ஆய்வு செய்து இந்த அறிக்கையை மாவட்டத்தினுடைய நிர்வாகம் உடனடியாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அவர்களை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம், லங்கா கார்னர், அவிநாசி மேம்பால கீழ்ப்பகுதி மற்றும் ரயில் நிலையம் உள்ளிட்ட கோவை சாலைகள் சிறு மழை பெய்தாலே குளமாக காட்சியளிக்கின்றது. மேலும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதை விட்டுவிட்டு கோவையில் உள்ள குளங்களை சீரமைத்து அழகுபடுத்தி காட்சி பொருளாக்கும் பணிகளால் எந்த பயனும் இல்லை என்பதை மாநகராட்சி நிர்வாகம் உணர வேண்டும்.